விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது என்னுடைய கரும்பு வயலில் கரும்பு தொகைகள் வந்து ரெட் கலராக காணப்படுது, இது வந்து என்ன குறைபாடு அப்படின்னு, இந்த ரெட் கலராக தொகைகள் காணப்படுறதுக்கு என்ன குறைபாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பொதுவாக வந்து கரும்பு தொகைகள் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பர்பிள் கலர், அதாவது வந்து சிவப்பும் ஊதாவும் சேர்ந்த மாதிரி ஒரு கலரில் வந்து தெரியும். சிவப்பு கலரும் ஊதா கலரும் சேர்ந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, சிலது வந்து நல்ல கம்ப்ளீட் ரெட்டாக கூட தெரியும். அந்த ரெட்டுன்றதை காட்டிலும் சிவப்பும் ஊதாவும் சேர்ந்த மாதிரியான ஒரு கலர், பர்பிள் கலர்லாம் தெரியும். இந்த மாதிரி தெரிஞ்சாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிக்கலாம் அங்கே வந்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி வந்து இருக்கின்றது. வந்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி அப்படின்னா மணிச்சத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, டிஏபி சம்மந்தமான சத்து குறைபாடு, பாஸ்பேட் சத்து வந்து பாஸ்பரஸ் சத்து வந்து குறைபாடாக இருக்கிறதுனால இந்த இந்த கலர் தொகைகள் வந்து இந்த கலரில் வந்து மாறுது, பர்பிள் கலராக மாறுது. இது ஆரம்பத்திலேயே இதை வந்து நம்ம சரி பண்ணிட்டால் தான் அந்த கரும்பு வந்து ஒரு முழுமையான வளர்ச்சியில் இருக்கும். இந்த மாதிரி இலைகள் வந்து ஏதோ ஒரு சத்து பற்றாக்குறையை வெளியே காட்டும்போது நம்ம அதை கவனிக்காமல் சரி நாளடைவில் இது சரியாக வந்துடும் அப்படின்னு சொன்னோம்னா, அது கரும்பினுடைய வளர்ச்சி பருவம் ஆரம்ப காலத்திலே இதை சரி பண்ணால் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கரும்பினுடைய வளர்ச்சியும் அதனுடைய மகசூலும் மிகவும் நன்றாக இருக்கும். அல்லாத பட்சத்தில் இதனுடைய தோற்றம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட உங்களுக்கு மாறுறது மாதிரியாக தெரியலாம். ஆனால் இருந்தாலும் கரும்பினுடைய வளர்ச்சி அங்கே முழுமையாக இருக்காது, உங்களுக்கு தேவையான நல்ல மகசூல் வந்து கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி நுண்ணூட்ட சத்து குறைபாடு நமக்கு தெரியுறதுனாலே கரும்பு பொறுத்த வரைக்கும் தொகைகளில் தான் நன்றாக தெரியும். அது என்ன கலரில் இருக்குது என்னன்றதை பார்த்து நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான தீர்வை வந்து அதுக்கான மருந்துகளை உரங்களை வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அது இந்த குறைபாடு நுண்ணூட்ட சத்து குறைபாடு வந்து நிவர்த்தியாகி அந்த கரும்பு வந்து ஒரு முழுமையான கண்டிஷனுக்கு வரும்போது தான் அது வந்து மண்ணில் உள்ள மற்ற சத்துக்களையும் எடுத்து, இந்த சத்து குறைபாடும் இல்லாமல் மண்ணில் உள்ள மற்ற சத்துக்களையும் எடுத்து நல்ல ஆரோக்கியமான திடமான கரும்பாகவும் நல்ல மகசூல் தரக்கூடிய கரும்பாகவும் வளரும். அப்போ ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி வரக்கூடிய குறைபாடுகளை வந்து நம்ம சரி பண்ணணும். அப்போ வந்து இந்த ரெட் கலர் ப்ளஸ் பர்பிள் கலர், அதாவது ரெட்டும் ஊதாவும் சேர்ந்த மாதிரி கூடிய, சிவப்பும் ஊதாவும் சேர்ந்த மாதிரி கூடிய இந்த பர்பிள் கலர் வந்து தொகை வந்து தெரிஞ்சதுன்னா பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி குறைபாடு அப்படின்றத பார்த்தோம், அதாவது மணிச்சத்து குறைபாடு அப்படின்றத பார்த்தோம். இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். பொதுவாக 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 2 கிலோ டிஏபி, ஒரு 2 கிலோ டிஏபி எடுத்து நைட்டே வந்து ஊற வச்சிடணும். 2 கிலோ டிஏபி எடுத்து நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டு நல்ல ஒரு கிளாத்தை வச்சு அதை வடிகட்டிடுங்க. நல்ல ஒரு சுத்தமான துணியை வச்சு அந்த டிஏபியை வந்து வடிகட்டிடுங்க. ஏன்னா அதில் ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அந்த ஃபில்லர் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வடித்து எடுத்துக்கணும். டிஏபியில் உள்ள அந்த தண்ணி நீர்மத்தை மட்டும் எடுத்து அதை வந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து உங்களுடைய கரும்பு தொகைகள் நன்றாக நனையும்படி ஸ்ப்ரே கொடுங்க. இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒருக்க கொடுக்கலாம்னா 15 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம். இன்றைக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒன்றாந்தேதி கொடுத்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி திரும்பவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி 2 அல்லது 3 ஸ்ப்ரே வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். 15 நாள் இடைவெளியில் 2 அல்லது 3 ஸ்ப்ரே வந்து கொடுக்குறது மூலமாக இது வந்து நல்ல மாற்றத்துக்கு வரும். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய வயலில் வந்து நீங்கள் ராக் பாஸ்பேட், இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ராக் பாஸ்பேட், ராக் பாஸ்பேட் அப்படின்ற பட்சத்தில் வந்து 15 மூட்டையிலிருந்து 20 மூட்டை வரைக்கும் 1 ஏக்கருக்கு போடணும். 15 மூட்டையிலிருந்து 20 மூட்டை, இது என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா 15 மூட்டையிலிருந்து 20 மூட்டைங்கும் போது கிட்டத்தட்ட 750 கிலோவிலேருந்து 1000 கிலோ அளவுக்கு 1 ஏக்கருக்கு நீங்கள் போடணும். இப்படி போட்டால் வந்து இந்த பாஸ்பரஸ் சத்துக்கு வந்து குறைபாடு நிவர்த்தி ஆகும். அப்படி இல்லை சூப்பர் பாஸ்பேட் போட போகிறீங்கன்னா அதுவுமே வந்து 10லிருந்து 15 மூட்டைகள் குறைந்தது நீங்கள் போட வேண்டியது இருக்கும். 10லிருந்து 15 மூட்டை. அதே டிஏபியாக இருந்தால் நீங்கள் அப்படியே வந்து ஒரு 5 மூட்டை வரைக்கும் போட வேண்டியது இருக்கும். அப்போ இதன் மூலமாக அந்த குறைபாடு வந்து 5 மூட்டையும் ஒரே டைமாக போட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெலில் போடலாம். ஒரு இன்றைக்கி ஒரு 2 மூட்டை இன்றைக்கி போட்டிருக்கேன், ஒரு 20-25 நாளில் அடுத்த 2 மூட்டை போடலாம், அடுத்து 20-25 நாளில் இன்னொரு 1 முட்டையை 2 முட்டையாக போடலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் வந்து இது கூட சேர்ந்து முக்கியமாக இன்னொரு விஷயம், ஆல்-19 இதையும் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆல்-19 வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ன்ற விதத்தில் வந்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆல்-19 வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ ஆல்-19 எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வந்து நன்றாக தொகை நனையும்படி கொடுக்கணும். சாயில் அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். ராக் பாஸ்பேட்னால் 750லேருந்து 1000 கிலோ பெர் ஏக்கர் போடணும். அதே மாதிரி சூப்பர் பாஸ்பேட்னா அதே 750 கிலோ ஆச்சும் போடணும். டிஏபின்னா குறைந்தது ஒரு 5லேருந்து 6 மூட்டையாச்சும் போடணும். இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் போடணும், இந்த அறிகுறி தெரிஞ்சதுலேருந்து நீங்கள் எப்போனாலும் போட்டுக்கலாம். இப்போ ராக் பாஸ்பேட் போனால் 2 டைமாக போடுங்க, 2 டோஸாக போடுங்க. இந்த இன்றைக்கி ஒரு 500 கிலோ
இன்னும் ஒரு 15-20 நாளில் இன்னொரு 500 கிலோ இந்த மாதிரி நீங்கள் போடலாம். டிஏபினாலும் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது மாதிரி ஃப்ரீக்குவெண்ட்டாக இந்த 15 நாள் இடைவெளியில் இந்த இலையினுடைய தன்மை, தொகையினுடைய தன்மை வந்து மாறுற வரைக்கும் ஒரு 2 அல்லது 3 டோஸ் வந்து நீங்கள் டிஏபி கரைச்சல், 2 கிலோ டிஏபியை வந்து நைட்டை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நன்றாக தொகை நனையும்படி கொடுங்க. இது கூட ஆல்நைன்டீன் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கூட அப்புறம் வந்து ஆல்நைன்டீன் ஒரு 2 டோஸ் 3 டோஸ் வந்து நீங்கள் 100 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ ஆல்நைன்டீன், 100 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ ஆல்நைன்டீன். ஆல்நைன்டீன் வந்து நைட்டெல்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எடுத்த உடனே அது வந்து 100% வாட்டர் சாலியபிள் ஃபார்மில் தான் இருக்கும். அது வந்து ஒரு 1/2 கிலோ ஆல்நைன்டீன் எடுத்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோனோ அமோனியம் பாஸ்பேட்டும் இதே மாதிரி நீங்கள் 2 அல்லது 3 தடவை வந்து தாராளமாக கொடுக்கலாம். அதுவுமே வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ அப்படின்ற விகிதத்தில் வந்து 2, 3 அல்லது 4, இது வந்து 1 வார கால இடைவெளி. இந்த ஆல்நைன்டீன் மோனோ அமோனியம் பாஸ்பேட்டில் வந்தீங்கன்னா 1 வார கால இடைவெளி அல்லது 10 நாள் இடைவெளியில் அல்லது 15 நாள் இடைவெளியில் நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பாக இந்த ரெட் கலராக இருக்கக்கூடிய தோகை வந்து மாறி உங்களுக்கு நல்ல மகசூல் தரும். வேறு ஏதேனும் கலர்கள் வந்து உங்களுக்கு இருந்தால் கூட, தோகை வந்து வேறு ஒரு நிறமாக தெரியுது அப்படின்னா கூட, நிறைய டெபிஷியன்சி இருக்குது, பொட்டாசியம் டெபிஷியன்சி இருக்கலாம், சிங்க் டெபிஷியன்சி இருக்கலாம், அல்லது ஃபெரஸ் டெபிஷியன்சி இருக்கலாம். இந்த மாதிரினா நீங்கள் வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக அது என்ன அப்படின்றத வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து முழுமையான மகசூலை எதிர்பார்க்க முடியும். ஸோ நண்பர் திரு பிரகாஷ் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து தெளிவானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு கரும்பு மற்றும் விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்துடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடன் மனுஷ்யா. நன்றி, வணக்கம்.